السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بلّا سغدر سغدر غلي رياض الصالحين ميديا ولنقوم إسلامية نغل شيء لام اللام پنگڑ ترکرم اندري درم انگلكم ينكمان اور مكيامان ننائي ووٹل قريت اندري انشاء الله پارك پوگرم اذان மவுத். மார்க்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களுமே நாம் அடிக்கடி நினைவு கூறத்தக்க உள்ள அம்சங்களாக இருந்தாலும், மவுத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாம் நினைவுகூர்ந்தே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாகவே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸாத், யானி அல் மவுத், உலக இன்பங்களை முறியடிக்கக்கூடிய, உலக இன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். மரணத்தை நினைத்து பார்க்கிற போதுதான் உள்ளபடியே மனிதனின் பலகீனம் அவனுக்கு விளங்கும். என்னதான் இந்த உலகத்தில் மனிதன் தன்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, என்னிடத்திலே ஆட்பலம் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது என்று ஆணவம் போட்டாலும், அவனுடைய மரணத்தை மட்டும் அவன் நினைத்து பார்த்து விட்டால் போதும், அவனுடைய பலவீனம் என்ன, அவனை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதனுடைய உண்மையை அவன் நிச்சயமாக புரிந்து கொள்வான். ஆனால் அன்றாடம் நம்முடைய கண்களால் பல வருடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனாவின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டப்படி எத்தனையோ மரணங்கள் கொத்து கொத்தாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்ட பின்னரும் நம்முடைய இதயம் இலங்காமல் இருக்கிறதென்றால், நம்முடைய மனம் இலகாமல் இருக்கிறதென்றால், உண்மையிலேயே நாம் மிகப்பெரிய மனரீதியான வறட்சியில் இருக்கிறோம் என்று பொருள். மரணத்தை ஒரு மனிதன் நினைத்து பார்க்கிற போதுதான் மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வான். மரணத்தை ஒரு மனிதன் நினைத்து பார்க்கிற போதுதான் தான் என்கிற ஆணவத்திலிருந்து அவன் விலகி நிற்பான். மரணத்தை ஒருவன் நினைக்கிற போதுதான் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக என்ன தேவையோ அந்த கட்டுச்சாதகளை அவன் எடுத்துக்கொள்வான். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை குறித்து நமக்கு ஆணியடித்தாற்போர் சொல்லும்போது, நீங்கள் பாதுகாக்கப்பட்ட கோட்டைகளுக்குள் உங்களை உட்புகுத்தி கொண்டாலும் உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஐனமா குன்தும் யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபி புரூஜி முஷையதா, நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை விதித்து விட்டால், இந்த தேதியில், இந்த நொடியில், இந்த வினாடியில், இந்த தருணத்தில், இந்த இடத்தில் உனது உயிர் பிரிய வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டமாக மாறிவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ அதிகார திமிர் பிடித்தவர்களை பார்த்து விட்டோம். உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ செல்வ செழிப்பில் மின்னியவர்களை பார்த்து விட்டோம். தன்னை மிஞ்சிய ஆள் இல்லை, எல்லோரும் தனக்கு கீழ்தான் என்று அத்துணை பேரையும் தன்னுடைய காலடிக்கு கீழ் போட்டு வாழ்ந்த பெரும்பெரும் அரசர்களை, பெரும்பெரும் ஆட்சியாளர்களை எல்லாம் கண்டு விட்டோம். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தினுடைய எத்தனையோ சோதனைகளிலிருந்து தப்பித்தார்கள். சிறைச்சாலைகளிலிருந்து தப்பித்தவர்கள் இருக்கிறார்கள், சித்திரவதைகளிலிருந்து தப்பித்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களிலிருந்து, பாதிப்புகளிலிருந்து தப்பித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மரணம் என்கிற பாதிப்பிலிருந்து ஒருவராலும் தப்பிக்கவே முடியாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். வலவு குன்தும் ஃபி புரூஜி முஷையதா, பாதுகாக்கப்பட்ட முறையில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற கோட்டைகளுக்குள் நீங்கள் இருந்தாலும். அதனால் தான் அல்லாஹ் சூரத்துல் ஜுமாவில் கேள்வி கேட்கிற போது, குலின்னல் மௌச்சல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீக்கும், மரணத்தை விட்டு உங்களால் விரண்டு ஓடிவிட முடியுமா, மரணத்தை விட்டு உங்களால் தப்பித்து விட முடியுமா, எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ, மனிதன் இன்றைக்கு மரணத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பகீரத பிரயத்தனங்களை எடுத்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு பெரும் முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், தன்னிடத்திலே இருக்கிற செல்வம் செழிப்பு செல்வாக்கு சொல்வாக்கு என்று அத்தனையும் ஈடுகொடுத்தாவது, அத்தனையும் ஈடாக வைத்தாவது மரணத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு சக்தி இருக்காதா என்கிற எண்ணத்தில், என்கிற எதிர்பார்ப்பில், என்கிற இயக்கத்தில் எவ்வளவு தூரம் மனிதன் ஓடுகிறான். ஒரு நோய் வந்துவிட்டது, நோயினுடைய அந்த கொடுமை வீரியம் எடுத்து கொண்டிருக்கிறது, இந்த வியாதி முத்தி போய் கொண்டிருக்கிறது, உடனே மருத்துவரை போய் பார், மருத்துவருடைய ஆலோசனையை கேள், அவர் சொல்லுகிற மருந்துகளை எடுத்துக்கொள் என்று சொன்னவுடன் எப்பாடுபட்டாவது ஓடுகிறானா இல்லையா, எப்பாடுபட்டாவது அந்த மருத்துவத்தை நாடி அவன் தேடுகிறானா இல்லையா, யோசித்து பாருங்கள். அதிகாலையிலே ஃபஜ்ருக்கு எழுந்திருக்காத எத்தனையோ மனித உள்ளங்கள், மனித மனங்கள் இன்றைக்கு தன்னுடைய உடலிலே ஏற்பட்ட உபாதையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, காலை நேர நடைப்பயிற்சி தான் உன்னுடைய உயிரை பாதுகாக்கும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் உடனே காலையிலிருந்து ஓடுகிறார்களா இல்லையா,
அப்போ மரணத்தை கண்டு மனிதன் எவ்வளவு தூரம் பயப்படுகிறான், மரணத்தை கண்டு மனிதன் எவ்வளவு தூரம் ஓட்டம் எடுக்கிறான், அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, ஃபைன்னஹு முலாக்கிக்கும், நிச்சயம் அந்த மரணம் உங்களை சுவைத்தே தீரும், நிச்சயம் அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாவும் எல்லா உயிரும் மரணத்தை சுவைக்கத்தான் போகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு பசுமரத்தாணி பதிவதைப் போல, பசுமையான மரத்தில் ஆணி பதிவதைப் போல அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அதை பதிய வைப்பதற்கு சொல்லி காட்டுகிறான். அதனால் என் அன்பார்ந்த சகோதரர்களே, உலக மோகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களே, பாவங்களிலிருந்து மீள வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களே, உலக ஆதாயத்தில் இருந்தும் உலகத்தினுடைய இன்னபிற நெருக்கடிகளில் இருந்தும் மீண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களே, மரணத்தை நினைத்து பாருங்கள். மரணத்தை நினைத்து பார்த்தால்தான் நமக்கு மண்ணறையை குறித்த ஞாபகம் வரும். மண்ணறையை குறித்த ஞாபகம் வந்தால்தான் அந்த மறுமையின் விசாரணை குறித்த எண்ணம் நமக்கு வரும். மறுமையின் விசாரணை குறித்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்தால்தான் நாம் போக வேண்டிய இடம் சொர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வோம், நாம் போகக்கூடாத இடமாக நரகம் இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம். அதனால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எல்லா மனிதனுக்கும் அவனுக்குரிய இரணத்தையும் அவனுக்குரிய மரணத்தையும் அவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிற இரணத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது, அதே போல் அல்லாஹ் நமக்கென்று நிர்ணயித்து வைத்திருக்கிற மரணத்திலிருந்தும் யாரும் தப்பித்து விட முடியாது என்பதை மனதில் வைத்து மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுவோம், மறுமைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.